ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பூ சேனல். நான் கெவின். என் வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், சவப் கலரில், அதை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம். இன்றைக்கி என்ன நியூஸ் நான் சொல்ல போகிறேன்னா, தயவுசெய்து இது நான் இதுக்காக ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணணும், நான் சீக்கிரம் என்னோடய வியூஸ் போகணுக்காக நான் சொல்லலை. இது உண்மையாக நடக்கிற விஷயம், யாரும் சொல்ல அது இந்த இடத்துலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அதனால தான் நான் இந்த விஷயம் சொல்கிறேன். நியூஸ் நிறையா வருது இன்னைக்கு. என்ன கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க, நான் கூட இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நியூஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்படி வந்து நியூஸ் நிறைய இடத்துல வருதுனா மக்கள் எதோ எல்லாத்தையும் நம்புவாங்க, சில பேர்த்த நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னை நம்பி ஒரு நாலு பேர் பார்க்குறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட உண்மையான நியூஸ் தான் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, ஒரு பொய்யான நியூஸ் சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என் ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லா நியூஸையும் நான் கேதர் பண்ணி என் செல்லில், கிட்டத்தட்ட 6-7 ஆப் இருக்குங்க நான் நியூஸ் பார்க்கறக்கு வேண்டிய, இந்த நியூஸ் அனலைஸ் எடுக்கிறதுக்கு வேண்டிய. அப்படி நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறக்கே நான் அவ்வளோ ஒர்க் பண்ணி நான் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு நியூஸை பார்க்கும்போது அந்த நியூஸெலாம் உண்மையாக இருக்கணுங்களா? கண்ணு முன்னாடியே நான் நிறைய ஃபேக் நியூஸ் பார்க்குறேங்க. குறிப்பிட்ட ஒரு நியூஸ் சேனல் இருக்குது, அந்த நியூஸ் சேனலுக்கு நான் தயவுசே சொல்கிறேன், அது வந்து ஒரு நியூஸ் ஆப், சேனலில் நியூஸ் ஆப் ரொம்ப ஃபேக்காக நியூஸ் அனுப்புகிறீங்க. அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது என்ன ஆப்புன்ட்டு. ஆனால் அந்த ஆப்பில் போய் அந்த நியூஸுக்கு நான் இப்போவே நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து இந்த மாதிரி ஃபேக்காக நியூஸ் சொல்லாதீங்க. அப்படி சொல்லியிருந்தால் நான் யூடியூப் சேனலில் நான் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அந்த நான் மற்ற விஷயமா அந்த கூட விட்டுருப்பேங்க. இது எப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு 14 குழந்தைய, ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லைங்க, 14 குழந்தைய 6 எடுத்திருக்காங்க. இந்த 6 எடுத்த நியூஸை விளையாட்டுத்தனமாக போட்டிருக்காங்க ஜாலிக்கு. ஃபர்ஸ்ட் டே அந்த நியூஸ் எப்படி தான் அவங்க போட்டிருக்காங்கன்னா, அந்த ஆப்காரன் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. வயிற்று வழியே இருந்து சென்ற 14 சிறுமிக்கு பிரசவம் பார்த்த மருத்துவமனை. இது வந்து டைட்டிலுங்க, வயிற்றொலின்னு போச்சாம குழந்தை, அதுக்கு வந்து பிரசவம் பார்த்த மருத்துவமனை. ஆமாம், இது முடிச்சுட்டு அது பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நான் இந்த குழந்தை வந்து வயிற்றொலியில் வந்து அது ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னுக்கு மாதிரி போட்டிருக்காங்க. வயிற்றொலின்னு வந்துச்சு இந்த ஒன்று, பின்ன வீட்டில் வெளியே எல்லோரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. திடீர்னு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சாமா. அழுகிற சவுண்டு கேட்டு வெளியே வந்து பார்த்து டாக்டர் வந்து குழந்தையோடு வராராமா. இந்த குடும்பத்துக்கே அதிர்ச்சி. ஆமாம், 14 குழந்தை எப்படி, அதுக்கு ஒரு குழந்தை எப்படி வந்தது அப்படின்னு கடைசியில் அந்த குழந்தைய போய் விசாரிச்சாங்களாமா. அதை விசாரிக்கும் போது அந்த குழந்தை மூலமாக கிடச்ச நியூஸ் என்னன்னா, அந்த குழந்தை சொல்லிச்சாம என்னை ஒரு ஹேண்டிகேப் பர்சன் எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சாம். இது இந்த நியூஸை, இது ஒன்றுமே உண்மை இல்லைங்க, பியூர்லி அது ஒன்றுமே உண்மை இல்லை. எவ்வளோ ஃபன்னாக போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நியூஸ் ஆப்புக்கு நான் இதை ஒரு வார்னிங்காக சொல்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை போடாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்து தான் நான்லாம் சொல்லிகிட்ருக்கேன் 4-5 நீங்கள் என்ன சொல்கிறது உண்மையாக இருக்கு சொல்லி தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஃபேக்காக நியூஸ் போடாதீங்க. இது உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த 16 குழந்தை வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அவங்களோட அம்மா அப்பா. அப்போ அந்த டாக்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை 5 இருக்குன்ட்டு. இதை கேட்ட உடனே அந்த டாக்டர்களுக்கும் ஷாக்கு, அம்மா அப்பாவுக்கும் ஷாக்கு, அந்த ஏரியாவுக்கு இந்த நியூஸ் பரவுது. ஏன்னா ஒரு 14 குழந்தை கர்ப்பமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது ஒரு கேஸ் ஆகும். இந்த கேஸ் ஃபைல் ஆகி போலீஸுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க அம்மா அப்பாட்ட விசாரிச்சிருக்காங்க, பதில் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருக்காங்க. பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு பெரியான ஒரு நியூஸ் கிடச்சிது. அந்த குழந்தை, அந்த 16 குழந்தை சொல்லுச்சு, ஒரு 17 பையனை லவ் பண்ணிச்சாமா, அவன் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி
இந்த குழந்தைய ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்திருக்காங்க, இந்த குழந்தைய பலாத்காரம் பண்ணியிருக்கான்னு தான் கேஸ் வரும். ஆசைவாதத்தை கூறி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த 17 வயசு பையனை. அவன் தான் இதை தொடங்கி விட்டது. இந்த விஷயம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மகர ஜோதின்னு ஒருத்தி 31 வயசு இருக்கிற பொம்பளை, அவளும் இந்த பிள்ளைய மிரட்டி இது விஷயம் உங்கள் ஆத்தாட்டையும் அப்பாட்டையும் சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டி அந்த 14 வயசு குழந்தைய, இந்த மகர ஜோதிங்கிற 31 வயசு இருக்கிற பொம்பளை அவளும் அந்த குழந்தைய கெடுத்துருக்காங்க. ஹோமோ செக்ஷுவல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 3 வயசு பசங்களுக்கு, 19 வயசு அவனுங்களுக்கு, அவனுங்க பேரை நான் சொல்கிறேன், அவனுக்கு பிரவீன், நாகராஜ், அதுக்கப்புறம் முத்துக்குமார், இவங்க 3 பேர்த்தோட இவனுங்களோட 3 பேர்த்தோட ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. இல்லைன்னா இவனுக்கு ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன், அதுவும் நான் தேடி பார்த்தேன். இவனுக்கு 3 பேர்த்தோட கிடைக்கல. இவனுக்கு 3 பேரும் இதை சொல்லி மிரட்டி அவனுங்களும் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த 14 வயசு குழந்தைய. அதுக்கப்புறம் இவனுக்கு 3 பேர் சேர்ந்து ஒரு 16 வயசு பையனை கூப்பிட்டு அந்த பையனையும் வச்சு அந்த பிள்ளையை கெடுக்க வச்சுருக்காங்க. அந்த லவ் பண்ண பையன் மட்டும், 17 வயசு இருக்கிற பையன் மட்டும் மிஸ் ஆகிட்டான், அவனை இனி பிடிக்கலை. மற்ற 5 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த போக்சோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு. கண்டிப்பாக அவங்க 5 பேர்த்துக்கும் 6 பேர்த்துக்கும் தண்டனை கிடைக்கும். இதுதான் இந்த நடந்த நியூஸ், உண்மையான நியூஸ். இப்படி அந்த 14 வயசு குழந்தைய 6 பேர் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணு அந்த குழந்தை? இந்த ஒரு விஷயத்த ஒன்றுமே தெரியாமல் குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை டெலிவரி ஆகினா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்தாங்கன்னு ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒருத்தன் ஒரு பக்கம் கிளப்புறாங்க. இந்த ஃபேக்கான நியூஸ்லாம் அனுப்புகிற காரணம் யார் தெரியுமாங்க? இந்த குழந்தையோட அம்மா அப்பா எங்கே போனாங்க அவங்க? இத்தனை பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஏரியாவில் இருக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த சம்பவம், அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே இதாக கஷ்டமாக இருக்குங்க. அந்த 14 வயசு குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை என்ன பண்ணான்னு தெரியல. இதெல்லாம் நான் தேடிட்டுருக்கேன், என்ன பண்ணானுங்க, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னுலாம் அந்த நியூஸில் சர்ச் பண்ணிருக்கேன். கிடச்சா இன்னும் பெரிய தெளிவான நியூஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் உண்மையான நியூஸ் இது ஆனால் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் தயவுசெய்து அந்த ஆப்புக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு ட்ரிப்பு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் அந்த ஆப்லேருந்து வந்துச்சுன்னா நான் வந்து அந்த நியூஸோட ஆப்போட பேரையே இதில் நான் போட வேண்டியது வரும். இப்போவே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆப்பில் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதில் சும்மா சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் கொடுத்துருப்பேன். இனியும் தெளிவாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் இனியும் ஃபேக்கான நியூஸை வந்து போடுங்க. உங்கள் தொழில் ஓடணும், ஏதாச்சும் பொய்யான நியூஸ் வேணும், அதை கேட்குறவங்க அறிவுள்ளவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கும் இது உண்மை இது பொய்யின்ட்டு. ஆனால் ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்ததை இப்படி தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதே நியூஸை நீங்கள் கொஞ்சம் உண்மையாலுமே சீரியஸாக சொல்லியிருந்தா அந்த 5 பேர் அந்த 6 பேர்த்துக்கு என்ன பண்ணலாம், அவனை என்னடா பண்ணுறான், எங்கே இருக்கானுங்க, அவனை கொண்டுடலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நியூஸ் போட்டால் கூட அது ஸ்ப்ரெட் ஆகி அவனுங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். இது ஒரு வலட்டாக போட்டால் அவனுங்களுக்கு நியூ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவனுங்களுக்கா எப்படி இருக்குங்க? நம்மளை இப்படி போட்டிருக்காங்க பாருங்கடா அப்படின்னு தான் சிரிப்பானுங்க அவனை தப்பு பண்ணவனு இல்லை. அவனுங்களை அதை பார்த்து இந்த நீங்கள் போட்டிருந்த இந்த ஆப்காரங்க போட்டிருந்த நியூஸை பார்த்து அவங்க சிரிச்சிருக்கும் சிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அந்த தப்பு பண்ணவனுங்களாம். தயவுசெய்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, ஆப்காரங்க கரெக்டாக நியூஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற நியூஸ் பார்த்தாங்க நாங்கள் 4 பேர்ட்டு நான் சொல்லிட்டுருக்கோம், உங்களை நம்பி தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். அதுவே ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப தப்பாயிருங்க. உங்கள் நியூஸ் எது வரைக்கும் போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதனால சொல்கிறேன். தயவுசெய்து ஃபேக்கான நியூஸ் போடாதீங்க. தயவுசெய்து குழந்தைகளை அம்மா அப்பா கவனத்தோடு வளர்த்துங்க, பெண் குழந்தைங்க பத்திரமாக பார்த்துக்கோங்க. அது வளர்றது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பூ சேனல்.